வணக்கம் நேயர்களே, AQSE Group யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 28/8/2020க்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வடக்கிபாளையத்தில் குறைந்தபட்சமாக ₹72.96 அதிகபட்சமாக ₹106.75 பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக ₹102.01 அதிகபட்சமாக ₹108.01 அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக ₹70.10 அதிகபட்சமாக ₹107.80 கொள்முதலாயிருக்கிறது. மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ₹70.05 அதிகபட்சமாக ₹106.85 கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக ₹103.65 அதிகபட்சமாக ₹105.65 பெருந்துறையில் குறைந்தபட்சமாக ₹103.69 அதிகபட்சமாக ₹110 கொள்முதலாயிருக்கிறது. எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ₹104.92 அதிகபட்சமாக ₹106.85 புதப்பாடியில் குறைந்தபட்சமாக ₹47.60 அதிகபச்சமாக ₹96.91 ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக ₹75 அதிகபட்சமாக ₹104 கொள்முதலாயிருக்கிறது. பழனியில் குறைந்தபட்சமாக ₹85 அதிகபட்சமாக ₹101.10 கொடுமுடியில் குறைந்தபட்சமாக ₹80.80 அதிகபட்சமாக ₹106.15 ஆனமலையில் குறைந்தபட்சமாக ₹60 அதிகபட்சமாக ₹108.08 கொள்முதலாயிருக்கிறது. காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ₹99 அதிகபட்சமாக ₹107 வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக ₹68.40 அதிகபட்சமாக ₹107.65 காங்கேயம் மெடிபில் குறைந்தபட்சமாக ₹114 அதிகபட்சமாக ₹121 கொள்முதலாயிருக்கிறது. நெகமத்தில் குறைந்தபட்சமாக ₹98 அதிகபட்சமாக ₹105 காங்கேயம் மெரிக்கோ குறைந்தபச்சமாக ₹106 அதிகபட்சமாக ₹109 உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக ₹98 அதிகபட்சமாக ₹103 கொள்முதலாயிருக்கிறது. அந்தியூரில் குறைந்தபட்சமாக ₹82.89 அதிகபட்சமாக ₹98.29 முத்தூரில் குறைந்தபட்சமாக ₹68.40 அதிகபட்சமாக ₹107.65 வேலூரில் குறைந்தபட்சமாக ₹91.60 அதிகபட்சமாக ₹103.70 கொள்முதலாயிருக்கிறது. பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக ₹94 அதிகபட்சமாக ₹98 தாளவாடியில் அதிகபட்சமாக ₹99.09 பெத்தப்பம்பட்டியில் அதிகபட்சமாக ₹105 கொள்முதலாயிருக்கிறது. மலையடிப்பாளையத்தில் அதிகபட்சமாக ₹107 சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக ₹108.31 கொள்முதலாயிருக்கிறது. பொங்கலூரில் அதிகபட்சமாக ₹98.50 நாமக்கலில் அதிகபட்சமாக ₹92 கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.